வணக்கங்களே சத்தியம் தொலைக்காட்சியின் சத்தியம் சாத்தியமே விவாதம் எடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய வாதமடியிலே நாம் எடுத்து பேச இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்றைக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை அடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகள். தற்போது காங்கிரஸ் தரப்பில் மறைந்த பாரத பிரதமர் நேரு அவர்களுடைய 125வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பிறந்தநாள் விழா என்பது ஒரு தனிப்பட்ட காங்கிரஸ் சார்ந்த ஒரு விழாவாக பார்க்கப்பட வேண்டுமா, அல்லது மறைந்த பிரதமருக்கு கொண்டாடப்படக்கூடிய அல்லது விடுதலைக்கு இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர்களில் ஒருவருக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக பார்க்கப்பட வேண்டுமா என்கின்ற கேள்வியும், இந்த விழாவிற்கு காங்கிரஸ் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மற்றும் காங்கிரஸ் விரும்பக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு தமிழகத்தில் ஜெயலலிதாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட மாநில தலைமைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிஜேபிக்கோ பிரதமர் நரேந்திர மோடிக்கோ அழைப்பு விடுக்கப்படவில்லை. இது ஏறக்குறைய நம்முடைய வீடுகளில் ஒரு விசேஷம் என்றால், ஒரு விழா என்றால், ஊர் முழுவதையும் அழைத்து விட்டு வேண்டாத, அதாவது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத ஒரு நபரை புறக்கணிக்கின்ற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் ஒருவேளை வெறுப்பு அரசியலுக்கு விதை தூண்டுகிறதா காங்கிரஸ் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் இந்த மாநாட்டிலே காங்கிரஸ் தரப்பிலே பேசுகின்ற போது வெறுப்பு அரசியலை தூண்டுவது பிஜேபி என்கிறார்கள். உண்மையில் மத்தியில் நாம் பார்க்கின்ற போது இரண்டு கட்சிகளும் வேறு வேறாக இருந்தாலும் அரசியல் நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது என்பது ஒரு வாடிக்கையான ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் தற்போது இதனை மாற்ற முயற்சிக்கிறதா காங்கிரஸ்? ஒருவேளை காங்கிரஸுக்கு இதன் பின்னணியில் வேறு முகம் உள்ளதா? காங்கிரஸ் ஒரு புதிய கூட்டணிக்கு முயற்சிக்கிறதா என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு வித்திட்டிருக்கிறது இந்த 125வது பிறந்தநாள் விழா. இது குறித்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கு விடையளிப்பதற்காக இன்று நம்முடைய அரங்கத்தில் மூன்று பேர் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஐயா திரு பலராமன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதே போல பிஜேபியினுடைய நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய திரு நாராயணன் ஐயா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராமகிருஷ்ணன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி வந்து நான் நாராயணன் சார்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சார், இது வந்து ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. இது வந்து காங்கிரஸ் சார்ந்த ஒரு விழாவாக பார்க்க வேண்டியிருக்கிறதா, அல்லது மறைந்த பிரதமருக்கு ஒரு நாடின் சார்பாக எடுக்கப்படக்கூடிய விழாவாக இது முதலில் பார்க்கப்பட வேண்டுமா இந்த விழா? மறைந்த பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு இந்திய அரசின் சார்பாக 125வது பிறந்தநாள் விழாவை மிகவும் விமரிசையாக கொண்டாடுவதற்காக மிகப்பெரிய குழுக்கள் அமைக்கப்பட்டு பல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நாளை முதல் துவங்குகின்றன. ஆனால் இன்றைய தினம் காங்கிரஸ் தனது கட்சியினுடைய தலைவர் ஒருவருக்கு அல்லது அந்த கட்சியினுடைய முதல் சொந்தக்காரருக்கு ஒரு விழா எடுக்கிறது. இதில் விஷயமே அவங்க விழா எடுப்பதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய, இல்லை நீங்கள் சொன்னது போல் அவங்க வீட்டு விசேஷத்தில் நாம் போய் நீ என்ன கூப்பிடலன்னு கேட்க முடியாது. ஆனாலும் அவர்கள் கூறியிருக்கிற வார்த்தைகள், அதாவது இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அவசர நிலையை கொண்டு வந்த ஒரு கட்சி, இந்த நாட்டை பிரிவினைவாதத்தின் மூலம் துண்டாடிய ஒரு கட்சி, இவர்கள் ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது, இந்த நாட்டை 77 அந்த அவசர கால நிலையை பிரகடனம் செய்த இந்திரா காந்தி அவர்களுடைய கட்சி, அவர்களை சார்ந்த அந்த கட்சியினர் இப்பொழுது ஜனநாயக மாண்பை பற்றி பேசுவது வியப்புக்குள்ளாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இவர்களுடைய, அதாவது கோபத்துடன் இருப்பவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்கிறார்கள் என்று இன்று ராகுல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கோபம் இருக்கும் இடத்திலே தான் குணம் இருக்கும், குணம் இருக்கும் இடத்திலே தான் கோபம் இருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதுபோன்று அவர்களே இன்று ஒப்புக்கொண்டுள்ளார்கள், இந்த நாட்டினுடைய மக்கள் மிகுந்த கோபத்துடன் தான் காங்கிரஸ் ஆட்சியை அகற்றிய காரணத்தினாலே அந்த கோபத்தின் விளைவாக நல்ல குணத்தோடு இன்று இருக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்று ராகுல் அவர்கள் சொன்னதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒன்று. அதாவது அடுத்தது, இவங்க இந்த ஜனநாயகத்தை மதிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் தான் ஜனநாயக முறைப்படி மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் நீண்ட பல நெடுங்காலங்களுக்கு பிறகு ஒரு ஜனநாயக முறையிலான பெரும்பான்மை பலம் மிக்க ஒரு ஆட்சி வந்துள்ளது, ஜனநாயக முறைப்படி நம்முடைய பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்படிப்பட்ட நிலையில் ஜனநாயகத்தை மதிப்போம் என்று காங்கிரஸ் சொல்வது
உண்மையிலேயே வேடிக்கை வினோதம். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் பலராமன் ஐயா, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஆனந்த் சர்மா ஒரு தகவல் சொல்லியிருக்காரு, ஏன் இந்த விழா அவருக்கு மோடியை அழைக்கவில்லை அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீங்க அழைச்சிருந்தால் அவர் வந்திருக்க மாட்டாரு, அவர் வந்து இன்றைக்கு மாநாடுல கலந்து கொண்டிருக்கிறார் அரசியல் நிகழ்வுகளாக. அப்படி பார்க்கிறப்போ ஒரு ஒரு முறைப்படியான ஒரு அழைப்பை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய காரணம் அப்படின்றது நேருடனுடைய தொலைநோக்கு ஜனநாயக சிந்தனைகள் தான் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கான அடித்தளம். இந்த இலக்கை நோக்கி போகிறப்போ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கவர்கள், நேருவினுடைய கொள்கை மீது நம்பிக்கை இருக்கவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க நேரடியாக எதை சொல்ல வருகிறது காங்கிரஸ்? நேரடியாக இல்லை, இப்போ நாராயணன் சொன்னதுக்கு அதை ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து எமர்ஜென்சி கொண்டு வந்ததால் நாட்டை துண்டாடுவதற்கு, அதாவது பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமாக இருந்தவர்கள்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். பிரிவினையை வந்து காங்கிரஸ் விரும்பலை, காந்தியடிகள் கடைசி வரை இருக்கிறார், நேரு அதை விரும்பவில்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அந்த பிரிவினை வருவதற்கு காரணம் இருவர், மூன்றாவது நபர் முதன்மையானவர். இந்த இருவர் என்று சொன்னால் ஒன்று முஸ்லீம் லீக், இன்னொன்று ஆர்எஸ்எஸ். மூன்றாவது நபர் யார் என்று சொன்னால் வைஸ்ராயாக இருந்த மவுண்ட்பேட்டன் அவர்கள். ஏன்னா அதை நம்ம விளக்கமாக சொல்கிறதுக்கு பதிலாக குறிப்பாக மட்டும் சொல்லிடுறேன். அவர் இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தது காங்கிரஸ் தலைவர்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள், பிறகு சுதாரித்து கொண்டு வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் சரி போனது போக இருக்கிறது தொல்லை இல்லாமல் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது நேரு கடுமையாக எதிர்க்கிறார். பிறகு அவர் சமாதானம் செய்யப்படுகிறார். மவுண்ட்பேட்டன் அவர்கள் இதில் விடாப்புடியாக நின்று இந்த நாட்டை பிரிப்பதற்கு உண்டான எல்லா சூழ்ச்சியும் செய்கிறார். இன்னும் கேட்டால் இந்த நாடு பிரிவினையை விரும்பாதவர்னு பார்த்தா ஜின்னா, ஆனால் கடைசி காலத்தில் அவர் விரும்புகிறார். ஆகையினால் அதில் உண்மை இல்லை, காந்தியடிகள் கடைசி வரை இல்லை. அதனால் காந்திஜி சொன்னார், இந்த நாட்டு பிரிவினை என்பது நடக்குமானால் அது என் பிணத்தின் மீது தான் நடக்க வேண்டும் என்று சொன்னார். காந்தியடிகள் கடைசி காலத்தில் உண்ணாவிரதம் என்று ஆரம்பிக்கிற போது இதே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் எதிர்க்க நேர் எதிராக நீங்க சொல்லக்கூடிய நாட்டினுடைய பிரிவினை நான் ஏற்றுக்கிறேன். இங்க ஒரு கட்சியை புறக்கணித்து விட்டு பிரதமரை புறக்கணித்திருப்பது இல்லை, இதை சொல்லிதான். இதுவும் ஒரு பிரிவினை தானே, இதை தான் நான் கேட்கறேன். இல்லை, அது பிரிவினை அல்ல. அதனால நேருக்கு நேராகவே செத்து போ தொலைஞ்சு போனலாம் பேசினா, அதனால இல்லை என்பதற்காக இதை சொல்றேன். இப்போ சொல்லுங்கள், இதில் வந்து ஏன் இவர்களை அழைக்கவில்லை? இந்த வெறுப்பு அரசியல்னு இப்போ ராகுல் சொன்னார் என்பதெல்லாம் உண்மைதான். மோடி அவர்கள் இப்போ நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார்கள். இன்று ஜனநாயகம் என்று சொன்னால் இந்தியாவில் ஜனநாயகத்தினுடைய முழு முதல் மனிதர் என்று சொல்லுகிற அளவு ஜனநாயகத்தை போற்றி வளர்த்தவர் பல எந்த சூழலிலும் இந்தியாவின் ஜனநாயகம் எங்கேயும் தொய்வு விழக்கூடாது என்பதில் முதன்மையான கருத்தை கொண்டிருந்தவர் பண்டித நேரு அவர்கள். ஆனால் அவர் காட்டி காப்பாற்றியது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நான் இன்று வசதியாக பேசி கொண்டிருக்கிற இருக்கிற வாழ்கிற இந்த நிலைக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் நேரு. ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று மதச்சார்பின்மை, இன்னொன்று சோசலிசம், இந்த தேசத்தின் வளர்ச்சி எல்லா நிலைகளிலும் என்பதன் அடித்தளமாக இருக்கிற பண்டித நேரு அவர்களுடைய 125வது ஆண்டு விழா கமிட்டி என்ற அரசு அமைக்கிறது. அந்த அரசில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை போடுகிற போது அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் யாரையும் போடவில்லை என்கிற குற்றச்சாட்டை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அது எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் கூட வருத்தம்தான். அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு கடமை இருக்குது, நேருவை தூக்கி பிடிக்க வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா இரத்தத்திலும் அணுவிலும் இரத்த நாளங்களிலும் கலந்திருக்கிற அந்த மாமனிதர். ஆகையினால் இந்த விழாவை நடத்துகிற போது சர்வதேச ரீதியில் அவருடைய கொள்கையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை அழைத்து, பல நாட்டு தலைவர்களை முன்னாள் பிரதமர்களை அழைத்து இந்த விழாவை நடத்துவது சரி. சிலரை அழைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை அழைப்பதை விட சும்மா இருப்பது மேல் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் ஐயா. ராமகிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்ன கருத்து அப்படின்றது நேருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கவங்கள்லாம் அழைச்சிருக்கோன்றாங்க.
அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியிலேருந்து முலாயம் சிங் யாதவ் அழைச்சிருக்காங்க, அங்கே மம்தா பானர்ஜி அழைச்சிருக்காங்க மேற்கு வங்கத்திலேருந்து, இங்கே வந்து தமிழகத்திலேருந்து ஜெயலலிதா அவர்களை அழைத்திருக்காங்க. இவர்களெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள், பிஜேபி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கட்சி அப்படின்றத காங்கிரஸ் மறைமுகமாக குற்றச்சாட்டாக வைக்கிறது. உண்மையில் இவங்க பார்க்கக்கூடிய ஜனநாயகம், இவங்க பார்க்கக்கூடிய வெறுப்பு அரசியல் அப்படின்றது என்ன? அதாவது இது வந்து ஒரு கட்சி அதனுடைய தலைவருக்கு எடுக்கக்கூடிய ஒரு விழா, அந்த விழாவுக்கு யாரை அழைக்க வேண்டும் என்று அந்த கட்சி முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. நாளைய தினம் துவங்குகிற அரசு விழாவில் அனைவரையும் அழைக்க வேண்டிய கடமை பாஜக அரசுக்கு இருக்குது. அதை நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு இந்திய அரசியலில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சில நடைமுறைகளில் சில மாற்றங்கள் பண்ணுறாங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். ஆனால் ஒரு அடிப்படையை மாற்றுகிற வேலையை பாஜக செய்கிறது. இந்திய அரசியலில் அவங்களுடைய நோக்கம் காந்தியை புறக்கணிக்க வேண்டும் என்பது தான். ஆனால் இந்திய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக காந்தியை மட்டும் வைத்து கொண்டு சுத்தம் பண்ணுறது கூட காந்தியை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்திலையும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த எல்லாரையும் புறக்கணித்து விட்டு இவர்கள் சில பேரை முன்னிறுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதில் சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட அல்லது இந்தியாவை சுதந்திர இந்தியாவுடைய துவக்க காலத்தில் பாடுபட்ட வல்லபாய் பட்டேலை முன்னிறுத்தி அவர்கள் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வல்லபாய் பட்டேல் எதுவும் செய்யவில்லை என்ற நிலைக்கு நான் வரல. ஆனால் வல்லபாய் பட்டேலை மட்டும் வைத்துக் கொள்ளலாம், மற்ற எல்லாரையும் நம்ம வந்து புறந்தள்ளி விடலாம், ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபையினுடைய தலைவர்களை சுதந்திர போராட்ட வீரர்களாக முன்னிறுத்தலாம் என்ற ஒரு போக்கு அவங்க தோணுது. இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி பாடுபட்டது போல முஸ்லீம் லீக் பாடுபட்டிருக்கிறது, கம்யூனிஸ்ட் இயக்கம் பாடுபட்டிருக்கு, பல தியாகங்களை செய்திருக்கு. ஸோ இதை எல்லாவற்றையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிட்ட வேலையை பாஜக அரசாங்கம் துவங்கி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு வெறுப்பு அரசியலை அல்லது அரசியல் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை மறைப்பதற்கு பாஜக முயற்சி எடுக்கிறது. வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய பணிகளை செய்து ஒரு காங்கிரஸ் கட்சி துவங்கி இருக்கிற அந்த வேலையில் அவங்க விரும்பினவங்களை அவங்க அழைக்கலாம். ஆனா இந்த வெறுப்பு அரசியல் என்பது பாஜக துவங்கி இருக்கிற அரசியல் இன்னைக்கு இல்ல, ஒரு நீண்ட வரலாறு பாஜகவுக்கு அந்த வெறுப்பு அரசியல் இருக்கு அப்படிங்கறத நான் முதல்ல பதிவு செய்ய நினைக்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நம்முடைய நேர் ஒருவர் மதுரையிலிருந்து மன்னன், அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். மன்னன் வணக்கம். வணக்கம் சார். மன்னன் சொல்லுங்க, உங்கள் தரப்பு கருத்துக்கள் என்ன சொல்லுங்க? அதாவது 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி நடத்திருக்காங்க, அவங்க வந்து இதுவரைக்கும் காந்தியை முன்னிறுத்தி எந்த ஒரு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இப்ப இன்னைக்குதான் பிஜேபி மெஜாரிட்டி ஆட்சி வந்த பிறகு நேருவை வந்து அவங்க நேரு ஒரு இதா வச்சுக்கிட்டு, ஆனா காந்தி பேரங்க காந்தி வம்சாவளியினருக்கு யாருக்காவது இந்த 60 வருஷத்துல ஒரு பதவி கொடுத்துருக்காங்களா? அவங்க ஒரு கவர்னராக இருக்காங்களா? காந்தி குடும்பம் என்ன ஆனாங்க? இத வந்து காங்கிரஸ்காரங்க தெளிவுபடுத்தான். நிச்சயமாக உங்கள் தரப்பு கருத்துக்களுக்கு நன்றி மன்னன். இந்த கேள்வி நான் ஐயா பலராமனை ஏற்ற வைக்க விரும்புகிறேன். ஒரு ஒரு பாடங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு குழப்பம், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, பிரியங்கா காந்தி அப்படின்னு வரப்போ இவர்கள் தான் உண்மையான காந்தியினுடைய வாரிசுகளா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் இவர்கள் நேருவினுடைய வாரிசுகள், உண்மையான காந்தியினுடைய கொள்கைகள் இந்த தேசத்தில் பின்பற்றப்படுகிறது அப்படின்றோம். உண்மையிலே காந்தியுடைய குடும்பத்திற்கு இந்த நாடு என்ன செய்தது, அவர்களுடைய கொள்கையை தூக்கி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறார். சொல்லுங்க. கோபாலகிருஷ்ண காந்தின்னு ஒருத்தர் கவர்னராக இருந்தார், மெட்ராஸுக்கு அடிக்கடி வந்து போறார். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதை விரும்பினாலும் கொடுப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது. அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கல்வித்துறையிலே உலகம் பூராக பரவி இருக்கிறார்கள். பெரும்பகுதி அரசியலிலே அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. பல நேரங்களிலே அரசியலில் பொதுவான கருத்துக்களை மட்டுமே பதிய வைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வராதது அது குற்றம் என்பதல்ல, அவர்கள் ஒரு நடைமுறையை கடைபிடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாதென்றோ கொடுக்க முடியாதென்றோ காங்கிரஸ் கட்சி கனவில் கூட நினைக்காது, நினைக்க முடியாது. இல்லை, இப்போது பதவி அப்படின்றது வந்து நீங்களாக கொடுத்தாதான் வந்து பதவி அப்படின்றது வாங்கிக்க முடியும். இன்னொன்று, நாங்கள் கேட்டு வாங்குறது என்ன அரசியல் கட்சியில் அவங்கள உறுப்பினர்கள் ஆர்வமே இல்லை அவங்களுக்கு. கோபாலகிருஷ்ண காந்தி மதிப்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோபாலகிருஷ்ண காந்தி வங்கத்தில் கவர்னராக இருந்தபோது பல பிரச்சனைகளை சந்தித்தார். கம்யூனிஸ்ட் ஆட்சியின் போது கூட மின்சாரத்தை கட் பண்ணாங்க, மெழுகுவத்தி வச்சுக்கினாரு, தான் கட் பண்ணாங்க, போர் போட்டு வச்சுக்கினாரு. அவர் அதை பற்றி கவலையே படாமல் இருந்தார். அதுதான் காந்தியை ஓட்டம்னு சொல்லலாம். ஆகையினால் அவர்களுக்கு உரிய மரியாதை என்பது என்றைக்குமே இந்தியாவில் உண்டு,
எந்த மனிதரும் தருவதற்கு யாரும் தயங்குவதே இல்லை. நிச்சயமாக என்னுடைய கேள்வி நாராயண் சார், நான் ரெண்டு கேள்விகளை வைக்க வேண்டியது இருக்கு. அவர் சொன்னாரு, காந்தி அப்படின்ற ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு கிளீன் இந்தியா திட்டத்தை தொடங்கினீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதை நான் வேறு விதமாக பார்க்குறேன். இப்போ நம்ம காலர் சொன்ன மாதிரி காந்தி அப்படின்ற ஒரு இமேஜை இவங்க தூக்கி பிடிச்சிருக்காங்க, ஆனால் அவர்களை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு பிஜேபி நினைவுபடுத்துகிறதா காந்தியை? இப்போ காந்தியுடைய பெயரால் ஒரு திட்டம் தொடங்கப்படுவதன் மூலமாக காந்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க இன்னும் அதிகமாக சேர்க்க முயற்சிக்கிறதா? இந்த நாட்டிலேயே கடந்த 65 வருடங்களாக நேரு அவர்களுடைய குடும்பத்திற்காக, அவர்கள் குடும்பத்தினரால், அவர்கள் குடும்பத்திற்காக எல்லாமே செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால், கடந்த 1947 நான் அதற்கு பிறகு பிறந்தவன், ஐயா பலராமன் கூட அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன், அந்த காலத்திலிருந்து நான் படித்த வரையிலே இந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்து தியாகம் செய்த எத்தனையோ மிகப்பெரிய தியாகிகளை, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் என்ன ஆனார் என்று கூட இதுவரையிலும் காங்கிரஸ் அரசால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு பார்த்தீர்களே என்று சொன்னால், லாலா லஜ்பத் ராய், மதன்மோகன் மால்வியா, வாவு சிதம்பரனார், தமிழ்நாட்டிலே சுப்பிரமணிய சிவாவுக்கு ஒரு நினைவு மண்டபம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரே இவங்க கட்சியை சேர்ந்த குமரி ஆனந்தன் அவர்கள். ஆனால் இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தமிழகத்திலே ராஜாஜி அவர்கள் இப்படி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, ஐயா ராமகிருஷ்ணன் சொன்னாங்க பிஜேபி ஏதோ மறைக்குதுன்னு, இத்தனை வருஷமா அவர் எங்க போயிருந்தார்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட்ல இருந்தவங்க கூட அன்னைக்கு காங்கிரஸா தான் இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க கூட காங்கிரஸா தான் இருந்தாங்க. அனைவரும் ஒன்றுபட்டு தான் பிரிட்டிஷ்காரர்களை இந்தியாவிலிருந்து துரத்தினார்கள். ஆனால் ஏதோ நேரு அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு எல்லாமே செய்தது போலவும், அப்படி ஒரு சித்தரிப்பை இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் அரசாங்கமானது தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை. இதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைவராக வேண்டும் என்று சொன்ன போது மகாத்மா காந்தி அவர்களும் நேருவும் சேர்ந்து அதை குலைத்தார்கள். அதற்கு பிறகு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸிலே யார் பிரதமர் வேட்பாளர் என்று வந்தபோது முதலாக தேர்வானவர் சர்தார் வல்லபாய் பட்டேல், அதற்கு அடுத்து தேர்வானவர் ஆச்சாரிய கிருபாநளினி. ஆனால் இவர்கள் இருவரையும் தவிர்த்து விட்டு நேரு அவர்கள் தான் முன்னாலே வந்து பிரதமராக ஆனார் என்பது வரலாறு. அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால், இங்கே தமிழகத்திலே இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஏதோ நேரு குடும்பம் தான் அந்த நாட்டிற்கு எல்லாமே செய்தது ஜனநாயகம் என்று. உண்மையிலேயே தமிழகத்திலே ஜனநாயகத்தை வரவழைத்த, வர செய்த ஐயா பெருந்தலைவர் மூப்பன், நம்ம காமராஜர், நம்முடைய காமராஜர் அவர்களை காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது? கட்சியிலிருந்து நீக்கியது. அவரை கிட்டத்தட்ட கைது செய்யும் நிலைமைக்கு போனது கூட பரவாயில்லை. ஆனால் அவர், மரகதம் சந்திரசேகர் அவர்கள் கடைசியிலே இந்த அவசர கால நிலையின் பொழுது போயிருந்த போது காமராஜர்களும் காமராஜர் சொல்கிறார், இந்திரா காந்தியிடம் சொல்லி எல்லோரையும் விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்று. அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் என்று நான் எல்லோரையும் விடுதலை செய்கிறேன் என்று சொன்ன பிறகு, அதே அக்டோபர் 2 அவருடைய வீட்டிலே தொலைபேசி ஒலிக்கிறது, காமராஜர் அவர்கள் தொலைபேசி எடுக்கிறார். அப்பொழுது வந்த செய்தி என்ன தெரியுமா? ஆச்சாரிய கிருபாநாளினியும் மகாத்மா காந்தியினுடைய பேரனையும் கைது செய்தது அரசு என்று. அந்த மிகப்பெரிய அதிர்ச்சியால் அன்றைக்கே அவர் உயிரிழந்தார் என்பதும் வரலாறு சொல்கிறது. அதே அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்றுதான் காமராஜர் நம்மை விட்டு சென்றார் என்பதும், அதற்கு காரணம் இந்த காங்கிரஸ் கட்சி தான் என்பதும் உன்னதமான உண்மையான விஷயம். இது வந்து சரித்திரத்திலே இருக்கிறது, இதை யாராலும் நானே இதுல அவர் சொன்னதுல இருந்து ஒரு 2 விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. இப்ப அவர் சொன்ன மாதிரி காந்தியை நீங்க ஏற்றுக்கிறீங்க, காந்தி வந்து இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர், தேசப்பிதா. நம்முடைய மனதில் இருந்து, நிறைய பேர் மனசுல இருந்து கூட காந்தி அழிச்சலாம், நோட்டில இருந்து அழிக்க முடியாது, ரூபா நோட்ல அப்படின்ற லெவலுக்கு அவர் பதிவாகிட்டார். இப்ப அதனை அடுத்து இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வரலாற்றில் காங்கிரஸ் அப்படின்றது, இன்னைக்கு இந்த வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காங்கிரஸுக்கு அதுல மிக முக்கியமான பங்கு உண்டு. அதை ஒரு வேலை அழிக்க முயற்சிக்கிறது காங்கிரஸை நீங்க அழிக்க முடியும் தானா? எங்களுடைய கொள்கையே காந்திய சோசியலிசம் தான், நேரு சோசியலிசம் கிடையாது. அதனால் காந்தியை யாராலும் அழிக்க முடியாது. காந்தியினுடைய நினைவுகளையும் சரி, இந்த நாடே காந்தி தேசம் என்று தான் சொல்லப்பட்டு வருகிறது. அதில் யாருக்குமே மாற்றுக்கருத்து இல்லை. ஜவஹர்லால் நேருவை கூட நாங்கள் தவறாக பேசுவது கிடையாது.
ஜவஹர்லால் நேரு நம்முடைய முதல் பாரத பிரதமர் என்ற அளவிலே அவருக்கு அவர் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. ஆனால் அவருடைய வழித்தோன்றர்கள் அவருக்கு பின்னாலே வந்தவர்கள் இன்று அவருடைய பெயரையே கெடுக்கும் அளவுக்கு முனைந்திருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து பார்த்தால் நாகரீகம் குன்றி போயுள்ளது. ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது மரியாதைக்குரிய குஷ்வந்த் சிங் அவர்கள் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து ராஜீவ்காந்தி பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் உடல்நிலை சரியாக இல்லாத இருந்த பொழுது ராஜீவ்காந்தி என்னிடம் வந்து நீங்கள் அமெரிக்கா செல்லுங்கள், அதற்காகவே ஒரு குழுவை அனுப்பவில்லை என்று சொல்லி அவருடைய உடல்நிலையை பற்றி விசாரித்ததை சொல்லி அந்த அளவுக்கு நாகரீகம் மிகுந்த ஒரு மனிதராக அருமையான ஒரு பிரதமராக இருந்தார் என்பதை நாம் இந்த காலகட்டத்தில் உணர வேண்டும். பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது கூட சோனியா காந்தி அவர்களை குறிப்பிட்டு அமெரிக்காவிலே பேசும் பொழுது எனக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர் கிடைத்திருக்கிறார் என்று நாகரிகத்தோடு வெளிநாடுகளிலே பேசினார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் வெளிநாடுகளிலிருந்து இருக்கக்கூடிய பிரதமர்களையும் மற்றவர்களை வரவழைக்கும் போது நம் நாட்டு பிரதமரை இவர்கள் அழைக்காதது வெறுப்பு. அரசியலை விருப்பத்தோடு யார் செய்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ராமகிருஷ்ணன் சார், என்னுடைய கேள்வி அப்படின்றது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இங்கே எப்படி தமிழகத்தில் வந்து ராமதாஸ் ஐயாவினுடைய வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்வு வந்து கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஒரு விழாவை இன்றைக்கு பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக அல்லது அடுத்த தேர்தலுக்கான ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா? நான் இதில் வந்து மறுபடி கோர் பாயிண்ட்டுக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன். இந்த விவாதம் அதை ஒட்டி இருக்க வேண்டும் என்று, ஏன்னா வரலாற்றில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நோக்கம் இருக்கலாம், அடுத்த தேர்தலை ஒட்டி ஒரு அணி சேர்க்கைக்கான ஒரு முயற்சியாக அல்லது அவங்க யூபியை விரிவுபடுத்துறது அப்படிங்கிற நோக்கம் இருக்கலாம். அந்த நோக்கத்தை நான் வந்து இப்போ க்வெஸ்சன் பண்ணணும்னு தேவையில்லை. என்ன பொறுத்தளவு நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் சுதந்திர இந்தியாவுடைய சிற்பி, இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். இந்த நாடு இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு இன்றைக்கு நாம் வளர்ச்சி என்று சொல்வதற்கான அடித்தளத்தை இந்திய சுதந்திர இந்தியாவில் அடித்தளத்தை அமைத்தவர் நேரு அவர்கள். எங்களுக்கு நேருடைய கொள்கையில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் மரியாதைக்குரிய நேரு அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக கவலைப்பட்டவர். அப்படி ஒரு செயல்பட்ட ஒரு தலைவர், அவரை வந்து உரிய மரியாதை செய்ய வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. ஒரு கட்சி யாரை வேண்டுமானாலும் அவங்க வந்து கூட்டத்தை கூப்பிடலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். நண்பர் கூட பேசும்போது சொல்கிறாரு, நேரு பாயிண்ட்டுக்கே போக மாட்டேன்றாரு, நேருடைய வாரிசுகள் பாயிண்ட்டுக்கே வராரு. நேருடைய குடும்பத்தின் கையில் காங்கிரஸ் கட்சி இருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் நேருடைய பெயரையே அந்த குடும்பத்தினர் அழித்து விட்டார்கள் அப்படின்ற, இல்ல அப்படி இருக்கலாம். நேருடைய பெயரை அழித்திருக்கலாம், நேருடைய கொள்கையை அழித்திருக்கலாம், அது வேற. காங்கிரஸை பற்றி பேசுவதா இருந்தா அந்த பாயிண்ட்ல பேசலாம். நேரு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் என்ற முறையில இந்த நாட்டின் ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய அரசு அமைப்பு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சீரிய முறையில் சிந்தித்தவர். அதுக்கு பெரிய உதாரணம், அவர் ஆட்சி காலத்தில் ஃபெரோஸ் காந்தி மேலே வந்த ஒரு சின்ன குற்றச்சாட்டு, அவர் நேரடியாக சம்மந்தப்படல, அவருடைய துறை சம்மந்தப்பட்டுக்குன்னு வந்தவொடனே ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொன்னார். தன்னுடைய மருமகனை ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. எடியூரப்பா அவங்க சொல்லுவாங்களா, மீண்டும் சேர்த்தவர்கள் ஊழல்வாதிகளை பக்கத்திலே வைத்துக் கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அது இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் கூட இருக்கலாம், மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசாங்கம் கூட இருக்கலாம். ஆனால் நேரு அவர்கள் அந்த 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 அடித்தளத்தை உருவாக்க, அந்த அடித்தளத்தில் இருந்து பாஜக என்ன செய்ய போகிறது, இந்திய மக்கள் என்ன செய்ய போகிறோம், ஸோ அந்த அடிப்படையில் இந்த 125வது பிறந்த நாளை பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி ஒரு சோசியலிஸ்ட் அமைப்பு அவங்களுக்கு இருக்குது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் கட்சி ஃபெடரேஷன்லாம் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அந்த சோசியலிஸ்ட் கட்சி ஃபெடரேஷனில் இருக்கக்கூடிய பலர் அவங்க கூப்பிட்டுருக்கலாம். அப்படி கூப்பிடும்போது இந்திய நாட்டில் அவங்களுடைய நட்பு கட்சிகளாக இருக்க சில பேர் அழைச்சிருக்கலாம். வெளிநாடுகளிலிருந்து அழைச்சதுனால இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரி அழைக்க வேண்டும் என்ற தேவையில்லை. அப்படி அழைக்கணுமா இல்லையாங்க அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும், நான் தேவையில்லைன்னு கூட சொல்ல முடியாது. பட் அரசு நடத்துக்கும் போது இந்த அடித்தளத்திலிருந்து ஒரு பார்வையை இந்திய மக்களுக்கு கொடுக்கணும், அதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய கட்டமைப்புக்கும் பொருத்தமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாதம் நடப்பு பொருத்தமாக இருக்கும். அடுத்த ஒருவர் அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் ஐயாவிடம் பேசியுள்ளோம். ஐயா, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நவீன இந்தியாவுடைய சிற்பி நேரு தான் அப்படின்னு, இந்த கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை வந்து ஜனநாயக சிந்தனைகள் தான் இந்தியாவில், நேருனுடைய சிந்தனைகள் தான் ஒற்றுமையினுடைய அடித்தளம், அதனை அழிக்க தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறாங்கன்றதான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை
நேருவினுடைய சிந்தனைகள் அப்படின்றது என்ன, நேரு அமைத்த அடித்தளம் என்பது என்ன? நேரு சிந்தனைக்கு முன்னாடி நாராயணன் சொன்னது சொல்லணும். இல்ல, வரலாற்று பிழைகள், வரலாற்று பிழைகள் அவர் நிறைய சொன்னாரு. சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் தேச விடுதலைக்கு போராடல, ஆர்எஸ்எஸ் தொடங்குவதற்கு முன்னால் இந்து மகா சபையில் இருந்த எட்கேவர் ஜெயிலுக்கு போகிறார், எட்கேவர் போகிறார். அது இந்து மகா சபை அரசியல் கட்சி, அதிலிருந்து பிரிஞ்சு வந்து தான் இவர் ஆர்எஸ்எஸ்ஸை தொடங்குறார். தொடக்க காலத்திலேயே மீது ஒரு சந்தேக பார்வை விழுகிறது. சரி, அதுக்கு நான் ரொம்ப விளக்கமாக போகலை. இப்போது நேரு கொள்கைக்கு ஏதோ அணி சேர்ப்பது போல் நாராயணன் பேசியது தவறு. இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை இப்போ பிஜேபியோ சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ அது கட்சி கிடையாது. யாரும் தேச விடுதலைக்கு பாடுபடவில்லை. முதலிலே அவர்கள் ஜனநாயகத்தை ஏற்பதில்லை, ரெண்டாவது அகிம்சையை ஏற்பதில்லை, சோசலிசத்தை ஏற்பதில்லை, காந்திஜியை ஏற்பதில்லை, மத நல்லிணக்கத்தை ஏற்பதில்லை, நேருவை ஏற்பதில்லை, நேருவினுடைய வெளிநாட்டு கொள்கையை ஏற்பதில்லை. இப்படி ஏற்பதில்லை என்கிற அணியில் இருக்கிறவர் இன்று ஜனநாயகத்தை பற்றி ஓங்கி பேசுவது கண்டு நான் மகிழ்கிறேன். ஏன்னா நேரு அவர்கள் ஜனநாயகத்தினுடைய உச்சாணி கொம்பு எப்படி இந்தியாவில் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கி ஒரு பதவியிலும் இல்லாத போது கூட இத்தாலியனுடைய அதிபராக இருந்த முசோலினியை கூட சந்திக்க மறுத்து வந்தார் என்கிற பெயர் உண்டு அவருக்கு. ஆகையினால் அப்படி சிறந்த ஜனநாயகவாதியான நேருவை இவர் நிறைய வரலாற்று பிழைகள்லாம் சொன்னார். இவர் நம்ம பெருந்தலைவர் காமராஜருக்கு ஃபோன் வந்தது, அதை கேட்டு தான் செத்து போனார்னு, இதை மாதிரி தவறான விஷயங்களை சொல்லக்கூடாது என்று என்னுடைய அருமை சகோதரருக்கு நான் வேண்டுகோளாக வைத்து அதை அதுவரையிலையும் நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா அதிக நேரம் நமக்கு கிடையாது. கொள்கை அழிப்புன்னு நம்ம ராமகிருஷ்ணன் சொன்னார், அது உண்மை. இவர்கள் மூன்று பேரை க்ளோஸ் பண்ணணும்னு திட்டம் போட்டாங்க. ஒன்று காந்தியடிகளை, காந்தியடிகளை ஏன் கொல்லணும் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்கன்னு சொன்னால், இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஏற்படுத்துவதை இவர்கள் விரும்புவதில்லை. ஏன் இவர்கள் விரும்பலைன்னா, இவர்களுக்கு சுயநலத்தன்மை என்னன்னா ஒன்றும் கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்க வேண்டும், தொடர்ந்து வெள்ளைக்காரன் இந்த மண்ணை ஆளுவதற்கு இவர்கள் மறைமுகமாக உதவி செய்வதாகத்தான் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை தந்த சாவர்கர் போன்றவர்களுடைய பிற்காலத்தில் அவருடைய சீடர்களாக இருந்து தோன்றியவர்கள் தான் இவர்கள்லாம். ரெண்டாவது, பண்டிட் நேரு அவர்கள் சிறந்த ஜனநாயகவாதி மட்டுமல்ல, சிறந்த சோசியலிசவாதி. அவர் வெளி உலகத்தோடு அதிக தொடர்பு உள்ளவர். இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே சோசியலிச சிந்தனையோடு ரஷ்யாவிலும் செக்கோஸ்லோவாக்கியாவிலும் மற்ற நாடுகளிலும் கூட அதிக தொடர்பு வைத்திருந்தவர் உள்ள என்று பெருமை பெற்றவர் நேரு அவர்கள். நேரு மீது மிகப்பெரிய அன்றைய புகழ் என்ன என்றால், ஆட்சிக்கு வரவில்லை, தேசம் விடுதலை அடைவதற்கு முன்னாலேயே சிறந்த ஜனநாயகவாதி, சிறந்த சோசலிசவாதி, சிறந்த உலக சமாதான தூதுவர் என்கிற மிகப்பெரிய பெயரை பெற்றவர். அதனால் அவரை புத்தரோடு சேர்த்து பார்த்தார்கள். அதனால் ஆசிய ஜோதி என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு நான் வந்துடுறேன். இப்போ நடக்கிற விஷயத்தில் வெறுப்பு அரசியலா, வருங்காலத்திற்கு இது ஒரு அணியை தொடங்குகிற அரசியலான்னு கேட்டீங்க. வெறுப்பு அரசியல் இல்லை, நண்பர் ராமகிருஷ்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னார், அது கட்சி நடத்துகிற அரசியல். ஆட்சி தான் அதை பார்க்கணுமே ஒழிய கட்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்க்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும் செய்யணும் அப்படி என்று அவள் விரும்பினாலும் ஆட்சியாளர்களை அழைக்காதற்கு இன்னும் விளக்கமான விளக்கங்கள் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் அழைக்க மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரியும். தொடர்ந்து பேசலாம். நம்முடைய ஒரு நேயர் அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்வது திருச்சியில் இருந்து நவமணி காத்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார், திருச்சியில நவமணி பேசுறது. நவமணி சொல்லுங்க, உங்கள் தரப்பு கருத்து என்ன சொல்லுங்க? தாராளமா கேட்கலாம் சார். அவர் காந்தியை கொன்றதுக்கு உள்நோக்கம் கொடுத்திருக்கிறார், காமராஜர் கொன்றதுக்கு. காங்கிரஸ் கட்சி காரணம் என்றால் காந்தியை கொன்ற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேர்ந்து கொண்டு இப்படி ஒரு கருத்தை எப்படி சார் மெய்ப்பிக்கிறார்? நான் சொல்லலாமா அதுக்கு? நிச்சயமா உங்கள் தரப்பு கேள்விக்கு வந்து சார்பதில் சொல்வார். அதாவது ஆர்எஸ்எஸ் எந்த விதத்திலும்
காந்தி அவர்களுடைய கொலையில் சம்பந்தப்படவில்லை என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் நான்கு கமிஷன்கள் பல கமிஷன்கள் உட்பட எல்லாமே அதுதான் நான் முதல்லே சொல்ல வந்தேன். இந்த நாட்டிலே மற்ற யாருமே இருக்கக்கூடாது, நேரு குடும்பத்தினுடைய தொடர்தான் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியிலே சொல்லப்பட்ட வதந்திதான் சதிதான் ஆர்எஸ்எஸ் காந்தி அவர்களுடைய கொலையிலே ஈடுபட்டது என்ற மிகப்பெரிய வாதம் காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் கோட்ஸே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே என்றைக்கும் இருந்தது இல்லை என்பதை பலமுறை சொல்லி ஆயிற்று. அதனால் அதற்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் இந்த நீதிமன்றங்களை நம்புவது உண்மையாக இருந்தால் இனிமேலும் இது பற்றி நாம் பேசக்கூடாது. அப்படி ஒருவேளை பேசுவதாக இருந்தால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய மத கலவரங்களால் இதுவரையிலும் பாதிக்கப்பட்டது 17,896 பேர் இறந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸா? இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறமா நான் முதலே சொன்னது போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனார், அதற்கு காரணம் காங்கிரஸா? சர்தார் பட்டேல் அதே போல தீனதை இப்ப ஐயா சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் பங்கு வந்து இதுல இல்ல சுதந்திர போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 1925 துவங்கப்பட்டது ஆர்எஸ்எஸ். அதற்கு பிறகு அதற்கு முன்னாலேயே 1920 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலே, அதாவது ஒத்துழையாமை இயக்கத்திலே சிறை சென்று ஒரு வருட காலம் கடுங்காவல் தண்டனை பெற்றவர் மதிப்பிற்குரிய ஹெடுகேவார் அவர்கள். அதற்கு பிறகு 1930 அவர் மறுபடியும் 9 சிறை சென்றார் என்பதை நாம் தயவு செய்து ஐயா கருத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அதே போல மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள் 42 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறார். ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளத்திலே இந்த நாட்டிலிருந்து வங்காளத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்து இருந்த ஒரே மனிதர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான். அவரை நேரு அவர்களே எங்களுடைய மந்திரி சபையில வந்து பணியாற்றுமாறு அழைத்தார் என்பதையும் ஐயா பலராமன் அவர்களுக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன் இந்த இடத்துல. அதனால இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பொய் என்னவென்றால், இவர்களை தவிர வேறு யாருமே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டதாக இவர்கள் மிகப்பெரிய அதாவது வரலாற்று பிழை என்று சொன்னார். பிழையான வரலாறையே கிட்டத்தட்ட 65 இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது சாதாரண ஒரு விஷயம். நரசிம்மராவ்னு ஒரு பிரதமர் இருந்தார், அந்த பிரதமரையே உதாசீனப்படுத்தி அவருக்கு அவருடைய பூத உடலை காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் வைக்க கூட அனுமதி தராத காங்கிரஸ் கட்சி எப்படி காந்தி அவர்களை மதிக்கும், எப்படி பட்டேல் அவர்களை மதிக்கும், எப்படி ராஜா அவர்களை மதிக்கும், எப்படி மோடி அவர்களை மதிக்கும்? அந்த ஒரு கேள்வியோட நேர் ஒருவர் அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அன்பருதீன் திருவாரூர் மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கூடியவர் அன்பருதீன் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வு பற்றி உங்கள் தரப்பு கருத்து. வணக்கம். இந்திரா காங்கிரஸ் தலைவர் பழனாம ஐயா வந்து இதை சொல்ல மாட்டாரு. மூலமா அஜித்வா மாசாட்டுடைய பேசுறதை படிச்சு சொல்லுங்க, அதுல தெளிவாக நம்மளுக்கு. அதாவது ராஜகோபாலாச்சாரி யாரு, முதல் முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு சட்டசபையில் சட்டத்தை பாஸ் பண்ணாரு. அதாவது பாகிஸ்தான் திருநிலை பண்ணணும் சொல்றேன். இதை காங்கிரஸே வந்து கண்டிக்கிறது, கண்டித்து ராஜாஜியை சஸ்பெண்ட் பண்ணுது. இது சரித்திரம் உங்க, இந்த சரித்திரம் மறைக்கப்படுது. இது இப்ப ஐயா பரவாம ஐயா மறந்தாங்க, எல்லாம் ஞாபகம் இல்ல, சரி பரவாயில்ல. இது வந்து எப்படின்னா இந்த இனிப்ப தடவை மக்களுக்கு ரொம்ப வல்லவர்கள். அவருடைய பேச்சு திறமையினால என்னென்ன செய்யும் அப்படி செய்வார்கள். அந்த மாதிரி வல்லவர்கள் உங்களுடைய இந்த கட்டத்துக்கு வர. அதாவது எங்க வீட்டு தேவை, வீட்டு தேவையில யார அடைக்கல, யாரும் அழைக்க. ஐயா உங்களுடைய கேள்வி நீங்க நேரடியா ஒரே ஒரே வரையில நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நீங்க நாராயணசாமி உங்க கேள்வி என்னன்றது ஒரே வரையில கேட்கலாம். சொல்லலாம். கேள்வி கேட்கறதுக்காக இந்த முக்கியமான ஒரு சம்பவத்தை பழனாம ஐயாவும் மறந்துட்டாரு. அவர் தவறான ஒரு சரித்திர மூதாட்டம், தவறான ஒரு சரித்திர மூதாட்டம் அதுக்காகத்தான் வந்தனா.
நிச்சயமா உங்க உங்களுடைய அழைப்புக்கு நன்றிங்க. இல்ல என்னுடைய கேள்வி ராமா சொல்றாரு, இல்ல தம்பி அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, ராஜாஜி அவர்கள் தான் இதற்கு காரணம். அவர் வந்து நாங்க கட்சி விட்டு நீக்கிட்டோம், அவர் மேல நடவடிக்கை எடுத்தோம் காங்கிரஸ் சொல்றாரு. அதை நீங்க தமிழகத்தை பொறுத்தவரையில எதிர்கட்சிகள் ஒரே மேடையில அலங்கரிப்பதில்லை, எதிர்கட்சிகள் ஒரு மேடையில சந்திச்சுக்கிற அந்த நிகழ்வு கூட கிடையாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அப்பப்போ சந்திச்சுக்குவாங்க அந்த நிகழ்வுகள் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக திராவிட கட்சிகள் சந்திச்சுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாறாக இருக்கிறது. ஆனால் தேசிய அளவுல விழாக்களில் சந்திச்சுக்கிறது அப்படின்றதும் ஒரு விழாவிற்கு இன்னொரு கட்சியினரை அழைப்பதும் அந்த மாண்பு அப்படின்றது தேசிய அளவில் இங்கே இருக்கிறது, உலக அளவிலும் கூட இருக்கிறது. ஆனால் இந்த பிறந்தநாள் விழாவின் மூலமாக ஒரு வெறுப்பு அரசியலுக்கு கட்சிகள் எல்லாம் ஒரு வெறுப்போடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு காங்கிரஸ் உந்துகிறதா? இல்லை நான் அப்படி பார்க்கல. ஏன் பார்க்கலங்கிறத நண்பர் நாராயணன் பேசினதுலேருந்தே நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்று, மகாத்மா காந்தியை நாங்கள் கொலை செய்யவில்லை என்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் சொல்லுவது பொருத்தமற்றது. இந்த சட்டம் என்பது, இந்த சட்டத்தை நான் மதிக்கிறேனா இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. எல்லா தீர்ப்புமே நியாயத்தின் அடிப்படை தான் வழங்கப்படுது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. அதுக்கு பல காரணங்களுக்கு லூப்ஹோல்ஸ் இருக்கு. நாதராம் கோட்சேயினுடைய சகோதரர் எந்த இயக்கத்தில் இருந்தார்? நாதராம் கோட்சே எதற்கு இஸ்லாமியர் பெயரை கையில் எழுதி கொண்டு போய் துப்பாக்கியால் சுட்டார்? இந்த நாட்டில் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்க வேண்டும் என்று சிலர் சில அமைப்புகளில் ரொம்ப ரோக்கா இருந்தா கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம், நீ வெளியே நீ வெளியே எனக்கு தேவைப்படும் போது பயன்படணும்னு வச்சுப்பாங்க. அப்படி இருந்திருக்கலாம். அப்படி நாதராம் கோட்சே இந்து மத வெறியினுடைய அடிப்படையில் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தார் என்றால் இந்தியாவில் இருக்கிற 100 கோடி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற விஷயம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அதையே மறைப்பதற்கு. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்திய நாட்டினுடைய வரலாற்றில், சுதந்திர போராட்ட வரலாற்றில், அல்லது இந்திய நாட்டுடைய ஜனநாயக வரலாற்றை மறைப்பதற்கு இன்றைக்கு பாஜக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஆர்எஸ்எஸ் தலைவர் 15 மந்திரிகள் அழித்து வச்சு எப்படி பேசுறாரு? இந்த நாட்டில் பேசக்கூடாது. அவர் இந்திய பேசக்கூடாது. இந்தியா தேசபக்தி பின்னணியில் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கிறது அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். இது எதிர்கட்சி ஆனால் இந்த நாட்டின் ரகசியத்தை நான் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பேன் என்று ஜனாதிபதி முன்னால் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 15 மந்திரிகள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எந்த அரசியல் பங்கெடுப்பும் இல்ல, ஒரு அமைப்பு தலைவர்களை சந்தித்து அவருடைய உத்தரவு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட ஒரு அராஜகமான இந்த நாட்டுடைய கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு ஒரு கட்சியாக, ஒரு அரசாக இன்றைக்கு பாஜக அரசு என்பது இருக்குது. பல தலைவர்கள் இந்த தேசத்தின் ஒற்றுமைக்காக, ஜனநாயகத்திற்காக இது போன்ற மரியாதைக்குரிய நபர்கள், நேரு போன்றவர்கள், மகாத்மா காந்தி போன்றவர்கள், தேவகவுடா போன்றவர்கள் சில நேரங்களில் இவர்கள் செய்ய சில காரியங்களை நான் வந்து நான் கமலஹாசன் பாஜக இந்துத்துவ ஏற்றுக்கொள்ளாதவர். இன்னைக்கு பிஜேபி அரசு அமைந்ததுனால மக்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க, கொள்கையை மறந்துட்டாங்க. மக்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு, வேணுன்ற விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. டெல்லியில் தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது என்பது பொதுவாக இல்லை. அது தமிழ்நாட்டிற்குரிய அரசியல் கலாச்சாரம். டெல்லியில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. நான் இல்லவில்லை. எங்களுடைய முதுபெரும் தலைவர் தோழர் ஹரிகிருஷ்ண சிங் ஜி இறந்த போது இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற, அன்றைக்கு நீதிபதியாக நிதியமைச்சராக இருந்த
பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து அந்த அவருடைய இரங்கல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசினார். இது போன்ற நிகழ்வுகள் என்பது டெல்லியில் நடந்து கொள்ளியில் நடந்து கொண்டேதான் இருக்கு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புறோம். கொள்கைகள் மாறுபடலாம், ஒவ்வொரு நபருக்கும் சில திறமைகள் இருக்கு. அந்த திறமைகள் இந்த தேசத்துக்கு பயன்படுகிற போது அந்த பயன்படக்கூடிய அந்த விஷயத்தை அங்கீகரிக்கிற ஒரு போக்கு என்பது இந்திய அரசியல்ல பலனமான தமிழ்நாட்டை தவிர அநேகமா எல்லா மாநிலத்திலும் கேரளாவில் இல்லையா, கேரளாவில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமன் சாண்டி அவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அச்சுதானந்தனும் ஒரே மேடையில் பேசுறாங்க. அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பேசுறாங்க. அவங்களுக்குள்ள வெளியில கீழே இறங்கி வந்து பைக்கை பிடிச்சு கர்நாடகாவில அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடுறாங்க. எந்த இஷ்யூ நான் சொல்லல, நான் சொல்றது நீங்க அப்படி போய் ஒரு பாயிண்ட் தள்ளாதுங்க. அப்படி தள்ளாங்கன்னா தமிழ்நாட்டு எல்லா கட்சியும் ஒன்னா தான் இருக்கு. காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டு எல்லா கட்சியும் யாருக்கு காவிரி நீர் வேண்டாம். அரசியல் மாறுபாடுகள் இருந்தாலும் பொது நிகழ்வுகள் என்று வருகிற போது இப்படிப்பட்ட சந்திப்புகளும் நிகழ்வுகளும் பல மாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இல்ல. அப்படிப்பட்ட நிகழ்வுக்கே இது வந்து எதிரானது அப்படின்னு நான் பார்க்கல. இன்னைக்கு பாஜக கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்பது அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு எதிரானது. ஸோ அந்த அடிப்படையில் பாஜக தன்னுடைய இந்த ஜனநாயக தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூட ஐயா நல்லா சொன்னார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டில் என்ன அடித்தளத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த அடித்தளத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டா செய்வதற்கு பாஜக முயற்சி எடுத்தா எல்லாருமே பாஜக ஏற்றுக்கொள்வாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு அரசியல் கட்சியான முறையில் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் இன்னைக்கும் பாஜக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரஸும் அதிலிருந்து பல விஷயங்களை விலகி வந்திருக்கு. நான் கடைசியில் ஒன்று பேசும்போது சொல்கிறேன். நிச்சயமாக ஐயா, என்னுடைய கேள்வி அப்படின்றது ராகுல் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இன்றைக்கி வந்து ஒரு பாப்புலரான ஒரு பெரிய இமேஜாக இருக்கிறது கிளீன் இந்தியா கேம்பெயின். நம்முடைய நாட்டை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற இந்த விஷயத்தை வெறும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் விமர்சிச்சிருக்காரு. இதனை எப்படி பார்க்க வேண்டியதா? அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வச்சு சொன்னார, சொல்லிடணும்ல. நான் வளர்க்கல. ஆர்எஸ்எஸ் தேச விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், எக்டேவர் ஆர்எஸ்எஸ்ஐ தொடங்குவதற்கு முன்னால் சிறைக்கு போனார், அதை நான் மறுக்கவில்லை. கடுங்காவல் தண்டனை பெற்றார். கேளுங்க, இருங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி சாவர்கர், சாவர்கர் கையிலிருந்து, அதாவது இந்து மகா சபையிலிருந்து அவர் பிரிஞ்சு வந்து தான் ஆர்எஸ்எஸ்ஐ தொடங்குறாரு. அவருடைய ஆசீர்வாதத்தோட நான் அது ரொம்ப போல. சாவர்கர் ஆர்எஸ்எஸ் தொடங்கவே இல்லைங்க. அவர் தொடங்கலைங்க, அவருடைய ஆசீர்வாதத்தோட எக்டேவர் சேரார். இருங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ ஆர்எஸ்எஸ் தான் செய்தது அப்படின்னு சொல்லி கமிஷன், கபூர் கமிஷன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் யார் யாரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்தது தவறு அப்படின்னு. அப்படி சொல்ல வரும்போது ஆர்எஸ்எஸ்ஸில் கோட்சே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அவன் தம்பி சொன்னால் ஒத்துக்குவாரா நாராயணன்? கோபால் கோட்சே சொன்னால் இல்லை இல்லை, கோபால் கோட்சே சொன்னால் ஒத்துக்குவீங்களா? கோபால் கோட்சே இருங்க வர இல்லைங்க, இருங்க, இன்னைக்கு முடியாது. அது கோபால் கோட்சே சென்னையில் கமல்ஹாசன் ஒரு படம் எடுத்தார் ஏ ராம்னு, அந்த படத்துக்கு விமர்சனம் பார்த்து சொல்ல சொல்லி அவரை இவர் கூட்டிகின்னு வந்தார். கூட்டிகின்னு வந்த பிறகு அவர் பார்த்து சொன்னார், நாங்கள் இப்படி இப்படிலாம் இருந்து சுட்டோன்னு. இணையா நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தீங்களா? நாங்கள் என்னைக்கு இல்லாத போனோன்னு சொன்னான். நானும் என் சகோதரர்களும் அனைவருமே ஆர்எஸ்எஸ்ஸில் தான் வளர்ந்தோம். ஆர்எஸ்எஸ்ஐ இல்லை என்று நாங்கள் சொல்லுவதற்கு காரணம் அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக. ஆகவே அன்னைக்கு கைது செய்வதற்கு தடையாக இருந்த சக்திகளை தான் தூக்கி நிறுத்தி இன்னைக்கு பிடிக்கிறாங்க. சட்டத்தின் முன்னால சொன்னது தவறு, அவருடைய சனியா அவர் சொன்னது சரி என்று நான் சொல்றேன். முச்சர ரொம்ப முக்கியமான பிரச்சனை அவர் சொன்னார். நீதிமன்ற விஷயங்கள்லாம் கோபால் கோட்சே அவன் தம்பி சொன்னா ஒத்துக்கிறோம். கமிஷன், கபூர் கமிஷன் தெளிவாக சாவர்கரை விடுதலை செய்தது தவறுனுச்சு. அதை நாங்கள் படித்து பார்க்கும்போது அந்த நீதிபதி எந்த வாக்குமூலம் தந்தானோ அது என்ன என்ன அப்ரூவர் கொடுத்ததையே வச்சு நான் கொடுத்தேன்னு சொன்னார். அதே அப்ரூவர் அதே சாவர்கரை சொன்னபோது அந்த நீதிபதியும் அவரை விட்டுட்டு தான் தீர்ப்பு கொடுத்தார். ரெண்டாவது, நான் இங்கே சொல்கிற சமூக அமைப்பு நாங்கள் இதுவரை ஆர்எஸ்எஸ் தேர்தல் நடத்துதா என்ன ஒன்றும் கிடையாது. அதை காந்தியடிகள் பாராட்டினார், நல்ல அமைப்பு தான், நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் சிறுபான்மை மக்களை நீங்கள் ஏற்பதில்லை. இந்துக்களை தவிர எவனும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நீ சொல்லுகிற இந்து மதத்தை அழிக்கிற நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள், அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள்னு காந்திஜி சொன்னார். அதற்கு அடுத்து சமூக அமைப்பு
தடை செய்யப்பட்ட பிறகு, காந்தியடிகள் கொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்ட பிறகு இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சிபார்சுகள் ஏராளமாக வந்த பிறகு அதே வல்லபாய் பட்டேல் இடத்துல நேரு சொல்கிறார், என்னங்க ஒரு முறையான அமைப்பே இல்லை அது, ஆகையினால் அவர்களை எப்படி நாம் விடுதலை செய்கிறதுன்னா அவர் தான் முன்னே இருந்து செய்த அந்த நன்றி கடனுக்கு தான் இன்னைக்கு செலவழிக்கிறாங்க. ஆகவே அன்னைக்கு அவர்களை விடுதலை செய்யும் போதே என்ன சொன்னாங்க, நீங்கள் மெம்பர்ஷிப் ஃபார்ம் போடு, மெம்பர்ஷிப்பை பதிவு பண்ணு, உங்களோட முறையான தேர்தல் நடத்துங்க, வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுங்கன்னார். இன்று வரை அவங்க கொடுக்கலன்றது ஒன்று. தொடர்ந்து பேசலாம் நாராயணசாமி. ஒரே ஒரு கேள்வி இருக்குமா இருக்கீங்க, ஒரே ஒரு நாராயணசாமி நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ராகுல் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நான் சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு ராகுல் விஷயத்தை நீங்க கேட்டீங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீதிமன்றத்தை பற்றி சொல்கிறாரு. நீதிமன்றத்தை பற்றி இன்னைக்கு நமக்கு ரொம்ப அனுபவம் உண்டுயா, சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியாக இருந்தாலும் சரி அல்லது ஹைகோர்ட்டு நீதிபதிகளாக இருந்தாலும் ரெண்டு கேஸை தள்ளுபடி பண்ணால் மூணாவது கவர்னர் ஆகலான்னு காட்டியிருக்கான். அதனால் இந்த நீதிமன்றங்களை நீதிபதிகளை பயன்படுத்துகிற சக்தியும் தந்திரமும் இவர்களை தவிர இந்த உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை என்பது தான் உண்மை. நன்றிங்க நாராயணசாமி. நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு கிளீன் இந்தியா திட்டம் அப்படின்றது வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் வைத்திருக்கிறார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது ஒரு பெரிய குற்றச்சாட்டே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இப்போ சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது இந்த சினிமா மாதிரி அவர் ஏதோ நினச்சிக்கிட்டு ஏதோ சொல்கிறார், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஐயா சொன்னதுக்கு நான் சில விஷயங்களை சொல்லி ஆகணும். அதாவது சட்ட ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல, ஏனென்று சொன்னால் இந்த காங்கிரஸ் அரசாங்கமானது 60 வருடங்களாக அவர்கள் ஆண்ட பொழுது அத்தனை எல்லா ஆட்சியிலுமே சட்டத்தை இவர்கள் மதித்ததில்லை. அதே போன்று கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை மேற்கு வங்காளத்திலே ஹர்மாஸ் மற்றும் மாக்கூஸ் என்கின்ற அவர்களுடைய எடுபடிகளை வைத்து மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் தலைவர்களை படுகொலை செய்த விஷயங்கள் பல உண்டு. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு செயின்ட் பாரி கில்லிங்ஸ் என்று சொல்லப்படுகிற செயின்ட் பாரி பிரதர்ஸை 1979 விடுவித்ததும் அவர்கள் தான். சுந்தரவன காடுகளிலே அன்றைக்கு இருந்த அகதிகளை, வங்காளத்திலிருந்து வந்த அகதிகளை சுந்தரவன காடுகளிலே உள்ளே விட்டு 15,000 பேருடைய கதி என்னவென்று இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை. 34 ஆண்டுகால அடக்குமுறை ஆட்சி நடத்தி ஒவ்வொரு தேர்தலிலும் வன்முறையாலேயே வாக்குச்சாவடிகளை கைப்பற்றிய ஒரே கட்சி உண்டு என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் தான் என்பதை நான் நண்பர் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி இவருக்கு ஒன்றும் தெரியாததனால் அவர் அதிகம் அது போல பேசிக் கொண்டிருக்கிறார். கம்யூனிஸ்டுகளை பற்றி எங்களுக்கு தெரியும். கேரளாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கொலைகளுக்கும் காரணம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் என்பதையும் நான் இங்கே பதிய விரும்புகிறேன். இப்படிப்பட்டவர்கள் ஒரு தேசபக்த இயக்கத்தை, இந்த நாட்டை ஒற்றுமையாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை தேவையே இல்லாது அவர்களுடைய நோக்கம் நிறைவேறவில்லை என்ற சுயலாபத்திற்காக சொல்வது என்பது மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். விஷயம் உங்கள் தரப்பு கருத்துக்கு நன்றி. ராமகிருஷ்ணன் சாரியோட இறுதியான கேள்வி அப்படின்றது, இன்னைக்கு தலைவர்களிடம் ஒரு ஒருங்கிணைந்த கருத்து இல்லாமல் இருக்க ஒரு விஷயம், அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் கட்சி தலைவர்களை பிற கட்சியினர் கொலை செய்யக்கூடிய நிகழ்வு சமீப காலமாக அதிகரித்து வருது. இதெல்லாம் வந்து கட்சி தலைவர்களிடமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு பரஸ்பரம், ஒரு நட்புறவு இல்லை அப்படின்னா இது கட்சியினர் 2 கட்சியினர்கள் வந்து சந்தித்துக் கொண்டால் 2 கோஷ்டிகளாக அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு வெறுப்பு அரசியலுக்கு இது வழிவகுக்கும் தானே. இதற்கு ஒருவேளை பிஜேபி துணை போகிறதா அல்லது காங்கிரஸ் இதற்கான வழியை அமைத்துக் கொடுக்கிறதா? வெறுப்பு அரசியலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம், முசாஃபர் நகர்ல கடந்த பாராளுமன்றத்தில் யாருமே இல்ல, குற்றவாளிகள் நாட்டில் வெறுப்பு அரசியல் என்பது முகத்தை பார்த்து பேசுவது என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையை அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் வெறுப்பு அரசியல் நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 288 இடங்களில் மத கலவரத்தை உருவாக்கியவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள். இவங்க ஆர்எஸ்எஸ் தேசபக்தி இயக்கம் ஜனங்களுக்கு தெரியாத சில வார்த்தைகளை எப்பவுமே பாஜக வந்து சில பொய்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சில பொய்களை தொடர்ந்து சொன்னாங்க. இந்த இந்த நாட்டில் இந்து மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில ஒரு கலவரத்தை தூண்டி விடுவதுதான் தேசபக்தி என்று ஆர்எஸ்எஸ் கடைபிடிக்கிறது. அதை கடைபிடிக்கிறது அதுதான் தேசபக்தி என்று சொன்னாங்க. தேசபக்தி போல சொன்னீங்க, மேற்கு வங்க மாநிலத்தில் சமீபமாக
அரசியல்வாதிகளுக்கு இடையில இது போன்ற மோதல் இருக்கிறது அப்படின்னு, அது அந்த மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸோட சம்பந்தப்பட்ட விஷயம். 34 ஆண்டுகள் மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு அமைதியான ஆட்சி நடந்தது. எல்லா ஆட்சியிலும் சில போலீஸ் அட்ராசிட்டிஸோட சில நடவடிக்கைகள் இருக்கும், ஆனால் என்றைக்கும் எந்த அரசியல் கட்சிக்காரர்களையும் படுகொலை செய்யக்கூடிய வேலையிலும் நந்தி கிராமம் அரசு எடுத்த அந்த முடிவுக்கு அரசு எந்திரம் செயல்பட்டது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த வெறுப்பு அரசியல் அப்படின்றது மக்களிடம் பிரித்தாளக்கூடிய அந்த வெறுப்பு அரசியல் ஆபத்தானதா, இல்லது கட்சியினரிடம் பிரித்தாளப்படுகிற கட்சியினரை வெறுப்பாக வளர்க்கக்கூடிய இந்த வெறுப்பு அரசியல் அப்படின்றது ஆபத்தானதா? வெறுப்பு அரசியல் பிரதான மருந்து மக்களை பிரிப்பது தான். மக்களை பிரிப்பது, அந்த வேலையை யார் செய்தாலும் அது தவறு என்று நிச்சயமாக. இன்றைக்கு 125வது பிறந்த நாள் விழா, இந்த விழா என்பது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இது இன்றைக்கு பல்வேறு அரசியல் நகர்வுகளுக்கு நம்மை இட்டு சென்றிருக்கிறது. அதே போல நேருடைய கொள்கைகளை புறக்கணிக்கிறார்கள், அவர்களை அழைக்கவில்லை என்கிறார்கள். அப்படி என்றால் பிஜேபியினுடைய கொள்கைகள் என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது. நேருவினுடைய கொள்கைகள் இன்று சரியாக கடைபிடிக்கப்படுகின்றனவா? இன்றைக்கு நம்முடைய கொள்கைகள் மாறிவிட்டதா? காங்கிரஸ் என்பது அன்றைய காங்கிரஸாக இருந்து அன்று முதல் இன்று வரை ஒரே கொள்கைகள் இருக்கிறதா என்பது குறித்த பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்தன. எதிர்கால கூட்டணிக்கு இந்த நிகழ்வு என்பது 125வது நேருடைய பிறந்தநாள் என்பது ஒரு அமர்வாக இருக்குமா என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இந்த அரங்கத்தில் வந்து உங்கள் தரப்பு கருத்துக்களை நீங்கள் மூவர் பதிவு செய்தீர்கள். உங்கள் மூவருக்கும் நன்றி. நேர்களே, மீண்டும் அடுத்ததொரு சத்தியம் சாத்தியம் விவாதம் இடையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.